ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வந்து லக்னத்தின் குணங்கள் என்ற அமைப்பில் மேச லக்னத்தினுடைய குணங்களை பற்றி இதில் விவரிக்க போகிறேன். தொடர்ச்சியாக 12 லக்னங்களுக்கும் அவருடைய லக்ன குணங்களை பற்றி அடுத்தடுத்து வீடியோக்கள் போடலாம். இப்போது மேச லக்னத்துக்கு உள்ள லக்ன குணங்களை பற்றி பார்ப்போம். மேச லக்னம் காலபுருஷனுடைய முதல் ராசி, மேசம் செவ்வாயினுடைய ராசி. லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இந்த குணங்கள் சரியாக வரும். அப்போ செவ்வாயினுடைய சரராசி கொஞ்சம் வேகம் கொண்ட ராசி. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் துடிதுடிப்பு, வீரம், முன்யோசனை இல்லாத எடுத்தம் கவிழ்த்தம் என்ற குணம் அது அப்படியே இருக்கும் ஜாதகருக்கு. குரு பார்த்தால் இது கொஞ்சம் சாதகமாக மாறும். லக்னத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா தலைமை பண்பு இருக்கும், தந்தையார் பிள்ளைகளுடைய நினைப்புகள் இருக்கும், அரசு வேலையை பற்றிய எண்ணங்களும் அவருக்கு இருக்கும், அரசாங்க சம்பந்தமான ஆளுகளோட பழகக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். லக்னத்தில் சந்திரன் தோற்றம் இருக்கும், தாயாருடைய நலன் அவளுடைய எண்ணங்கள் இருக்கும், சுக விரும்பியாக இருப்பார், சற்று தோற்றமானவராக இருப்பார். சந்திரன் வந்து அழகு கரகம், அது வளர்பிறை தேய்பிறையை வச்சு நம்ம சொல்லணும். அடுத்து லக்னத்தில் புதன், புதன் என்றால் நுணுக்கம், நுணுக்க சிந்தனைகள் இருக்கும், வேலையில் எண்ணம் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். இளைய சகோதர அவருடைய நலத்தில் அக்கறை கொண்ட குணங்களும் இருக்கும். அடுத்து சகோதர பாசம் சொல்லியாச்சு. இதுதான் லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் வந்து அறிவு கிரகம், நுணுக்கம் கொஞ்சம் இருக்கும். லக்னத்தில் குரு, நல்ல எண்ணங்கள் இருக்கும், சற்று நிதானமான குணமும் இருக்கும். தந்தையாருடைய எண்ணங்கள் அவருடைய பாசத்தை நோக்கி ஜாதகம் இருப்பார். பிள்ளைகளுடைய பாசம் இருக்கும். குரு வந்து புத்திரக்காரகன். லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் தோற்றம் இருக்கும், குடும்ப எண்ணங்கள், மனைவி மேல் பிரியம், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். வருமான சிந்தனையும் இருக்கும். இரண்டாம் இடம் வருமான சிந்தனையும் இருக்கும். அடுத்து லக்னத்தில் சனி, குணம் சரியில்லாத குணமாக இருக்கும். குரு போன்ற கிரகங்கள் பார்த்துவிட்டால் அந்த நிலைமை மாறும். தொழில் எண்ணங்களும் லாப எண்ணங்களும் மூத்த சகோதரருடைய எண்ணங்களும் இருக்கும். ராகு இருந்தால் சிந்தனை தடை, அது வந்து கடும் இருட்டு. வெளிச்ச கிரகம் பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் சிந்திக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். லக்னத்தில் கேது இருந்தால் ஆழ்ந்த ஞானம் இருக்கும். கேது வந்து ஆழ்நிலை கிரகம். இப்போ குரு பார்த்துட்டா ரொம்ப விசேஷமான அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்பு பூரா கிரக வெளிச்சம், கிரக இருட்டை வச்சு அந்த குணங்களை சொல்லணும். இப்போ குரு லக்னத்தை பார்த்துட்டா அனைத்துலேயுமே ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும். இந்த செவ்வாய் இருந்தாலுமே குரு பார்க்கும்போது கொஞ்சம் வேகங்க துடிதுடுப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், கோபக்குணம்லாம் குறையும். அப்போ இந்த 9 கிரகங்களும் இருந்து குரு பார்த்து விட்டால் அந்தந்த அமைப்பில் நல்ல குணங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இதை சொல்லணும். ஆக தசாபுத்திகளும் இதை மாற்றம் செய்யும். இப்போ இது வந்து பொதுவான குணம், ராசியுடைய குணங்களும் இதே மாதிரி தான் வரும். அப்படி இருந்தாலும் தசாபுத்தி வந்து மாறும் பொழுது, கெடுதலான குணங்களை காட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும்பொழுது தசாபுத்தி நல்லா வரும்போது கெடுதல் எண்ணங்கள் இருக்காது. அதே மாதிரி நல்ல குணங்களை கொண்ட அமைப்பில் இருந்துட்டு கெடுதலான தசாபுத்தி வந்தால் அதுவும் கெடுதல், அதுவும் அந்த நல்ல குணங்கள் அதில் இங்கே வராது. அப்போ தசாபுத்தி அமைப்புகள் தான் ஒருத்தருடைய குணங்களையோ அல்லது தொழில்முறையோ எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. இந்த அமைப்பு படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள் 100% சரியாக இருக்கும். செவ்வாய் என்றாலே வந்து துடிதுடுப்பான கிரகம். அந்த கிரகம் ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து குரு பார்த்த நிலையிலேயோ அல்லது சுக்கரனோட சேர்ந்த நிலையிலேயோ, வளர்பிறை சந்திரனோட நேரடி பார்வையிலோ இணைவிலையோ, புதனுடைய தனித்த புதனுடைய அந்த நினைவிலையோ இணைவிலையோ இருக்கும் பொழுது அந்த செவ்வாயினுடைய வேகமான குணம், மூர்க்கத்தனமான குணங்கள் அதெல்லாம் குறையும். ஆக லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், அது நல்ல ஜாதகம். ராசியும் நல்லா இருக்கணும், அதுவும் வலுவான ஜாதகம். தசாபுத்தி அமைப்புகளும் நல்லா இருக்கும் இருக்கணும். இப்படிப்பட்ட அமைப்பில் தான் அது யோக ஜாதகமாக வரும். ஆகவே லக்னத்துடைய மேச லக்னத்துடைய குணத்தை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து ரிஷப லக்னத்துடைய குணத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜாதக பலன் தனிப்பட்ட முறையில் ஐயன் விரும்பினீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து கட்டண முறையை தெரிந்து கொண்டு ஜாதக பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.